அந்த படிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய சுகம் இருக்குது நீங்கள் சில பிள்ளைகளை பாருங்கள் அவங்களாவே படிப்பாங்க அந்த அம்மா கூட அந்த பிள்ளை எப்படி தான் நூறு மார்க் எடுத்ததுன்னு எனக்கு அம்மாவுக்கே தெரியாது நான் பல முறை சில டாப்பர்ஸ் எல்லாம் விசாரிச்சு பார்க்குறேன் முதல் மார்க் எடுக்கிற பிள்ளைகளை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிள்ளைகள் எந்த ஊரில் இருந்தாலும் நான் போய் அவங்கள பாராட்டுவேன் அப்படி தான் ஒரு முறை க கன்னியா கரூர் மாவட்டத்துக்கு போயிருந்தேன் தமிழ்நாட்டில் ரெண்டாவது மார்க் வாங்கியிருந்தார் ஒரு மாணவன் அவருக்கு பேர் மணிகண்டன் நான் அந்த பையனை பார்க்குறதுக்கு வீட்டுக்கே போயிட்டேன் அப்போது அந்த மணிகண்டனுக்கு வந்து தமிழ்நாட்டிலே ரெண்டாவது மார்க்குங்க அங்கே வீட்டுக்கு போனால் இந்த ஸ்டேஜில் பாதி கூட இருக்காதுங்க அந்த பையனுக்கு வீடு கவர்மெண்ட்டில் கட்டி கொடுத்துருக்காங்க அவங்க அப்பா கிடையாது அம்மா வந்து சித்தாள் வேலை பார்க்குறாங்க அப்போது நான் அவன்கிட்ட கேட்டேன் எப்படி அந்த அம்மாட்ட கேட்டேன் எப்படியும் அவன் பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கான் ஐயா எனக்கு அதெல்லாம் ஒன்றுன்னு தெரியாதுய்யா அவனா படிப்பான் ஐயா நான் கூட தூங்குறான்னு சொல்லுவேன் தூங்க மாட்டான் ஐயா அவன்கிட்ட கேட்டேன் ஏப்பா நீ இந்த மாதிரி நல்ல மார்க் எடுக்கிற ஏன்னா நீ இந்த ஆர்வம் அவனை எப்படி வந்தது அது தெரிஞ்சு நான் எல்லா பிள்ளைகளுக்கும் போய் சொல்லிடுவேன் இதெல்லாம் பற்றி சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னேன் அவன் சொல்கிறான் சார் எங்கள் அப்பா சின்ன பிள்ளையில இறந்துட்டார் சார் நான் எங்கள் அப்பா பார்த்ததில்ல எங்கள் அம்மா வந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபா சம்பளம் வாங்கி கஷ்டப்பட்டு என்னை வளர்க்குறாங்க சார் நான் என்னைக்காவது ஒரு பெரிய டாக்டர் ஆகி இந்த ஊரில் பெரிய ஆஸ்பத்திரி கட்டி லட்சக்கணக்கான மக்களுக்கு வைத்தியம் பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு சொந்தமாக ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்கணும் சார் அதனால தான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் சத்தியமாக சொல்கிறேன் நான் இன்றைக்கி சொன்னேன் எனக்கு அந்த மாதிரி மாலையும் போடண்டாம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் ஒரு சின்ன உதவி வசதி இல்லாத பையனுக்கு அந்த உதவி செய்யன்னு சொன்னேன் அந்த மாணவனை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு வசதி இல்லை அதாவது கிட்டத்தட்ட கொஞ்சம் செலவாகும் இல்லையா எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் டாக்டர் பெரிய டாக்டர் யூகேல பெரிய பெரிய இருக்கார் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கிறான் சார் கவலைப்படாதீங்க இந்த மாணவனுக்கு எம்பிபிஎஸ் எம்டி பிஹெச்டி படிக்கிற வரைக்கும் நானே படிக்க வைக்கிறேன் சார் அந்த மாணவன் இப்போ வந்து மட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாரு ஒவ்வொரு ஆண்டும் அவர் தான் இப்போ டாப்பரில் வந்துட்டுருக்கிறாரு அப்போது இந்த மாணவனுக்கு எப்படி இந்த ஆசை வந்தது சொந்தமாக தான் சுயமாக தான் படிச்சிருக்கான் ஸோ நமது ரோல் என்னென்னா அந்த மாணவனுக்கிட்ட கல்வி கற்கக்கூடிய சுகம் அந்த சுகத்தை தட்டி எழுப்பணும் அதுதான் நம்ம வேலை த ரோல் ஆஃப் த பேரண்ட் ஃபர்தர் மேட்டர் த ரோல் ஆஃப் த டீச்சர்ஸ் ஈஸ் டு அவேக்கன் த ஜாய் ஆஃப் லேர்னிங் அண்ட் டிஸ்கவரி அதாவது இந்த கல்வி கற்பதில் மிகப்பெரிய சுகம் இருக்குது இப்போ நம்மள ஒரு சிலருக்கு பிரியாணி சாப்பிட்டா நல்ல ஒரு சுகம் உண்டா இல்லையா இல்லை ஏதாவது அந்த சீரியல் பார்க்கறது சினிமா பார்க்குறது முதல் நாளே அடித்து பிடிச்சி போய் காசு கொடுத்து நிறைய நிறைய பணம் செலவு பண்ணி சினிமா பார்க்குறாங்களே அது யாரும் சொல்ல வேண்டியது இல்லையே எனக்கு நான் எல்லாம் போலீஸ் அதிகாரி இல்லையா அந்த கிரிக்கெட் நடக்கும்போது நாங்கள் தான் பாதுகாப்பு கொடுப்போம் பயங்கர கூட்டம் எங்க எனக்கு எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க அந்த கிரிக்கெட்டுக்கு ஏதாவது டிக்கெட் வாங்கி கொடுங்க அப்படின்னு பணம் கொடுத்துட்றோம் டிக்கெட்டு கிடைக்க மாட்டேங்குது அது ஏன் வர்றாங்க ஒரு ஆர்வம் அவங்களுக்கே வந்து ஏன் ஆர்வம் எப்படி வந்து எனக்கு தெரியல ஸோ பிள்ளைகளுக்கு கல்வி கற்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை நீங்கள் ஏற்படுத்தினா தான் அவங்க வேலை படிக்கிறதுக்காக அவங்க வேலை கிடையாது படின்னு சொல்கிறது உனக்கு வேலை கிடையாது அது செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக படிப்பாங்க அதை நாங்கள் எப்படி சார் பண்ணுறது அது எங்களுக்கு தெரியாது அப்படின்னா பிள்ளைகள்கிட்ட நீங்கள் மனசு விட்டு பேசணும் எப் ஸ்கூலில் தந்தது எப்படி தான் இருக்கிற எவ்வளோட மார்க் வந்து கூடாது எப்படி இருந்தது ஹவாஸ் யுவர் ஹவாஸ் யுவர் ஸ்கூல் டே மைசாங் குழந்தைகள் எல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரெண்டு மாதிரி தான் நினச்சிக்கணும் அந்த காலத்தில் இருக்க மாதிரி பிள்ளைகள் அடிக்கிறது மிரட்டுறதெல்லாம் வச்சுக்காதீங்க நல்லாவே இருக்காது எல்லாம் காலம் மாறிப்போச்சு தான் அங்கேலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது திரு நரசு நமஸ்வாமி சார் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அடிப்பாங்க இல்லையா பயங்கரமாக அடிப்பாங்க இனி எங்கள் அம்மா அடிக்கிற மாதிரி யாரையும் அடிச்சிருக்க மாட்டாங்க உங்களெல்லாம் அது அந்த காலத்தில் இப்போ அப்படி கிடையாது ஹாய் மை சன் ஹவ் ஐ யூ எத்தனை பேர் எங்கள் எங்கள் பிள்ளைகள்கிட்ட இங்கிலீஷில் பேசுகிறீங்க கை தூங்கும் போப்போம் ஹோ மினி ஆஃப் யூ டாக் டூ யூர் சில்ட்ரன் இன் இங்கிலீஷ் ஆல்சோ ஒன்ஸ் வாயில் ஓகே ஸோ பிள்ளைகள்கிட்ட மனம் விட்டு பேசணும் நல்ல நல்ல கதைகளை சொல்லணும் உயர்ந்த நோக்கங்களை கற்பிக்கணும் நாங்கள் எப்படி சார் உயர்ந்த நோக்கத்தை கற்பிக்கிறது அதாவது இந்த கல்வி என்பதே ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சும்மா படித்து ஒப்பிக்கிறது மட்டும் இல்லை கல்வி என்பது கண்டுபிடிப்புன்னு சொல்கிறாரு கலலையோ கலலையோ தான் அறிவியல் உலகத்தினுடைய தந்தை த ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் இஸ் கலலையோ கலலையோ சேஸ் தேட் ஐ கான் டீச் எனி திங் டு எனி பாடி பட் ஐ கேன் ஹெல்ப் யூ டு டிஸ்கவர் அவர் சொல்கிறாரு நான் எனது மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி இல்லாமல் தர முடியாது பூமி உருண்டையாக இருக்குதுன்னு எப்படிங்க சொல்லிக் கொடுக்குறது சொல்லிக் கொடுத்தா புரிஞ்சுக்குவீங்களா அந்த பன் உட்காந்துருக்குறோம் இந்த சூரியன் வந்து கொஞ்சம் கழித்து கீழே போகுது நம்ம என்ன நினைப்போம் சூரியன் அப்படி நம்மளை சுற்றி வருதுன்னு நினைப்போம் இல்லைப்பா நம்ம தான் அதை சுற்றுறோம்னு போய் சொன்னால் நம்புவாங்களா நம்பவே முடியாது அது அவனாக ஆராய்ச்சி பண்ணி அந்த பையனாக கண்டுபிடிக்கணும் அவனுக்கு டெலஸ்கோப் கொடுக்கணும் அப்போ தான் அவன் சொல்லுவான் மாதிரி கூறிய வீனஸ் எர்த் மார்ஸ் ஜூபிட்டர் சேட்டன் யூரோனஸ் நெப்டியன் ப்ளூட்டோ நீயே கண்டுபிடிச்சிரு உனக்கு தான் டெலஸ்கோப்பு தான் கொடுப்பேன் ராத்திரி பார் நட்சத்திரங்கள்லாம் என்ன எவ்வளோ தூரத்தில் இருக்குது அது எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படியெல்லாம் நீயே கண்டுபிடிச்சிரு அதுதான் கல்வி கல்வி என்பது கண்டுபிடிப்பு டிஸ்கவரி அதில் தான் ஒரு சுகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அது நம்ம எப்படி செய்கிறது பெற்றவர்கள் ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன் அதாவது ஒரு கதை இப்போ சமயத்தில் இந்த வீடியோவில் நிறைய வந்திருக்கு இல்லையா வாட்ஸ்அப்பில் எல்லாம் நல்ல நல்ல கதைகள்லாம் வருது அதெல்லாம் பார்ப்பீங்களா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இருக்குது நல்ல அருமையான கதை ஸோ ஒரு தந்தையார் வந்து ஒரு குழந்தைக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்காக வாழ்க்கையினுடைய முக்கியத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வாழ்க்கை என்பது ரொம்ப 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 அர்த்தம் உள்ளது கொஞ்சம் நாள்தான் வாழ போகிறோம் இந்த பூமிக்கு வயசு எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் இயர்ஸ் நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகள் அப்படின்னு அறிவியல் அறிஞர்கள் கணக்கு வச்சிருக்காங்க ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் இயர்ஸ் நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகள் இந்த பூமி மனித இன இனம் தோன்றியே ரெண்டு இருபது லட்சம் ஆண்டு தான் இருபது லட்சம் ஆண்டுகள் தான் நம்ம பார்க்கக்கூடிய செடி கொடி மனிதர்கள் இதெல்லாம் ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் தான் இருக்கிறோம் பதினஞ்சு லட்சம் உயிர் இனங்கள் நம்ம ஆடு மாடு எல்லாமே சொந்தக்காரங்க தான் குரங்கெல்லாம் நம்ம மச்சான் மச்சான் தான் அப்படின்னு டார்வின் சொல்கிறார் ஸோ நம்ம எல்லா உயிரினங்களும் பூமியில் நம்ம பார்க்க பார்க்கக்கூடியது மொத்தம் இந்த பூமியில் தோன்றின உயிரினங்களில் ஒரு தான் தொண்ணூற்றொம்போது சதமானம் உயிரினங்கள் செத்து போச்சு டிஸ்ட் டெஸ்டிங்ஸ்டோ அதெல்லாம் வந்து என் போய் முடிஞ்சு போச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைனோசர் அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சின்ன கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வாழக்கூடிய இந்த இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து என்ன சாதிக்கணும் எங்கே நீங்கள் இருக்கணும்னு பிள்ளைகளுக்கு ஆசைப்படணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு கதை ஒன்று இந்த வாட்ஸ்அப்பில் வந்தது எப்படின்னா ஒரு பெரியவர் அந்த பையனுக்கு இதில் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி அந்த பையனை சொல்லியிருக்காரு ரெண்டு சின்ன கல்களை கொடுக்குறேன் இந்த கல்லை கொண்டு போய் நீ வித்துட்டு வித்துட்டு வா விற்க போகும்போது கடையில் விற்க போகும்போது எவ்வளோ விலைன்னு கேட்பாங்க இப்படி ரெண்டு விரல மட்டும் காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பையன் கூட எடுத்துகிட்டு போயிருக்கான் மார்க்கெட்டில் கொண்டு போய் இந்த ரெண்டு கல்லையும் காட்டியிருக்கிறான் நல்லா தான் இருக்குது எவ்வளோ விலை வேணும் தம்பி இப்படி காட்டியிருக்கான் இருநூறுரூவா கொடுக்குறோம் இருநூறு டாலர் வாங்கி வித்துடுறியா ஃபோன் பண்ணுறான் அப்பாக்கு அப்பா இந்த மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு கல்லுங்க இருநூறு டாலர் கொடுக்குறான்னு சொல்கிறான் ஐயோ கொண்டு வந்துடு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பையன் ரெண்டு கல்லையும் திரும்பி கொண்டு வந்துடுறான் அடுத்த நாள் அந்த எடுத்துகிட்டு போய் ஒரு மியூசியத்துக்கு கொண்டு போகிறான் மியூசியம் அங்கே காட்டுறான் ரெண்டு கல் இருக்கு விற்க போகிறேன் சார் எவ்வளோ விலை கொடுப்பீங்க உனக்கு எவ்வளோ விலை வேணும் ரெண்டாயிரம் டாலர் கொடுக்குறேன் பரவாயில்லையா ரெண்டு ரெண்டுன்னு சொல்கிறான் ரெண்டாயிரம் டாலர் முதல்ல இருநூறு டாலர் இப்போ ரெண்டாயிரம் டாலர் இல்லை இல்லை ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்பாட்ட ரெண்டாயிரம் டாலர் கொடுக்கலாமா இல்லை கொடுக்காத கொண்டு வந்துடு மூணாவது கொண்டு போய் ஒரு வைரக் கடை ப்ரிஷியஸ் ஸ்டோன் ஷாப் கொண்டு காட்டுறாரு விற்க போகிறேன் அப்படின்னு என்ன விலை அவன் சொல்கிறான் டூ மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அப்படின்னா சுமார் பன்னெண்டு கோடி ரூபாய்கள் பன்னெண்டு கோடி ரூபாய் கொடுக்குறியா ஐயோ ஃபோன் பண்ணுறேன் பன்னெண்டு கோடி கேட்குறாங்க கொடுக்கலாமா கொடுக்காத கொண்டு வா அங்கே அப்பா சொல்கிறாரு பாத்தியா உன் கையில் இருக்கக்கூடிய அந்த வைரங்கள் இதை நீ இருநூறு டாலருக்கும் விற்கலாம் ரெண்டாயிரம் டாலருக்கும் விற்கலாம் பன்னெண்டு கோடி ரூபாய்க்கும் விற்கலாம் நீ எங்கே இருக்கிறியோ வாழ்க்கையில் எங்கே கொண்டு உன்னை வைக்கப் போகிறியோ அளவுக்கு உனக்கு மரியாதையும் கிடைக்கும் நாசா உலகத்திலே சிறந்த ஆராய்ச்சி மையத்தில் நீ போயிருந்தால் உனக்கு பெரிய மிகப்பெரிய மரியாதை கிடைக்கும் மிக உயர்ந்த இடத்துல நீங்கள் இருக்கும்போது உனக்கு மகிழ்ச்சி மரியாதை இந்த நாட்டுக்கு பயன்பட முடியும் என்று அந்த தகப்பனார் குழந்தை சொல்லிக் கொடுக்குறாரு ஸோ பெற்றவர்களே உங்கள் குழந்தைகள்கிட்ட நிறைய நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது அவங்கக்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது அதை முதல்ல பாருங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க அவங்கள பாராட்டுங்க தினம் தினம் அவங்கள்ட்ட மனசை விட்டு பேசுங்க இன்னைக்குள்ள குழந்தைகளுக்கு இந்த இன்டர்நெட்டில் வந்ததுனால நிறைய விஷயங்கள் தெரியும் அவங்கள ஊக்குவிங்க அவங்கள வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது குறைகள் சொல்லக்கூடாது குறிப்பாக மற்றவங்க இருக்கும்போது அவனை வந்து நீங்கள் அவனை சரியில்லை மற்ற பிள்ளை பார்த்தியா அந்த அண்ணன் பையனை பார்த்தியா அவன் எவ்வளோ மார்க் வாங்குறான் நீயும் இருக்கிறியடா இந்த மாதிரி வாங்க அவங்க அப்பா மாதிரி நீயும் இந்த மாதிரி இருக்கிறிய அப்படின்லாம் சொல்லக்கூடாது